புதிய பெனியல் கிறிஸ்து சபை வழங்கும் பலத்தின் மேல் பலம் நேரம். தேவ செய்தி பேராயர் யோபு அவர்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளுக்குரிய வேத வசனத்தை நாம் கவனிப்போம். இந்த நாளின் செய்தியுடைய தலைப்பு என்ன தெரியுங்களா? தோல்விக்கான காரணத்தை கண்டுபிடியுங்கள். ஆம், அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற தோல்விகள், அந்த தோல்விகள் வந்துவிட்டதே என்று சொல்லி நீங்கள் சோர்ந்து போகாமல், தோல்விகள் வர காரணம் என்ன, ஏன் நான் இதில் தோல்வி அடைந்தேன், ஏன் என்னால் இந்த காரியத்தில் வெற்றி பெற முடியவில்லை என்று சொல்லி நீங்கள் யோசிக்க வேண்டும். என்றைக்குமே வாழ்க்கையில் ஒரு தோல்வி வந்துடுச்சுன்னா, அந்த தோல்வி அடைவதற்கு வந்ததுக்கு காரணம் என்ன என்று கண்டுபிடித்து அதை தெரிந்து கொண்டால் அடுத்த முறை தோல்வி நமக்கு வராது, முழுமையான வெற்றியை நாம் அடையலாம். தோல்விக்கான காரணங்களை கண்டுபிடிங்கள், அப்பொழுது முழுமையான வெற்றியை பெறுவீர்கள் என்ற அநேகருடைய வார்த்தையின்படி, என் அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட தோல்விக்கான காரணங்களை நாம் கண்டுபிடித்தால் முழுமையான வெற்றியை நாம் அடையலாம். நான் அநேக முறை நான் செய்தித்தாள்கள் படிப்பது உண்டு, டிவியில் வர நியூஸ் எல்லாம் பார்ப்பது உண்டு. காரணம் என்னென்னா, உலகத்தில் நடக்கிற காரியங்களை, அதில் சில நடக்கிற அசம்பாவிதங்கள், மற்ற காரியங்களை வைத்து அதுக்காக ஜபிப்பது உண்டு. இந்த எலெக்ஷன் நேரத்தில் மிக முக்கியமாக அந்த எலெக்ஷன் காரியங்களை நான் டிவியிலேருந்து பார்த்து கொண்டு இருப்பேன். அந்த ஓட்டு எண்ணும் பொழுது எல்லாமே யார் ஜெயிக்கிறாங்க யார் தோக்குறாங்கன்னு சொல்லி அது பார்த்து கொண்டு இருக்கும்போது, கடைசியில் பார்த்தா யாரோ ஒருவர் ஜெயிப்பார், மீதி எல்லாம் தோற்று போயிடுவாங்க. இதில் மிகப்பெரிய வளர்ந்த கட்சிகள் சில வேளை தோல்வி அடையும் போது அவங்க என்ன செய்வாங்கன்னா, தோல்வி அடைந்ததுக்கான காரணம் என்னன்னு சொல்லி தன்னோட கட்சிக்காரெல்லாம் கூப்பிட்டு ஆஃபீஸில் வைத்து, எதனால் நம்ம இந்த முறை நம்மால் வெற்றி பெற முடியாமல் போனது, தோல்வி அடைய காரணம் என்ன என்று சொல்லி அவங்க கூடி ஆலோசிப்பாங்க. அப்போது நான் யோசிப்பது உண்டு, ஒரு அரசியல் கட்சி தலைவர்களுக்கு ஒரு காரியத்தில் தோற்று போகும்போது, தோல்வி அடையும் போது, அதற்கான வழியை தேடி கண்டுபிடித்து யார் சரியாக ஒர்க் பண்ணல, எதனால் நமக்கு இந்த காரியம் ஏற்பட்டதுன்னு சொல்லி பார்த்து அதை சரி செய்கிறாங்க. சரி செய்து அடுத்த முறை எலெக்ஷன் வரும்போது அவங்க வெற்றி பெறாங்க. இது ஒவ்வொரு முறை நான் பார்ப்பது உண்டு, கவனித்து கொண்டு இருக்கிறேன். அது மாத்திரமல்ல, அருமையான தேவ பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் கூட தோல்விகள் வரும். தோல்விகள் வந்தவுடனே நாம் துவண்டு போய்விடக்கூடாது. தோல்விகள் வந்தவுடனே அந்த தோல்விகள் வருவதற்கு காரணம் என்ன என்பதை முதலாவது நம்ம கண்டுபிடிக்க வேண்டும். நமக்கு தோல்விகள் ஏற்பட்ட உடனே நம் உடனே தோல்விக்கான காரணம் இவங்க தான், அவங்க தான், இதனால்தான் நடந்தது, அதனால்தான் எனக்கு நடந்தது என்று சொல்லி மற்றவர்கள் மேலே பழி போடுவதை விட, தோல்விக்கான காரணங்களை நம்ம கண்டுபிடித்தா அதில் 95% நாம தான் அதுக்கு வழியாக இருப்போம். நாம் சரியாக விழுத்திருந்து ஒழுங்கான காரியத்தை நாம் செய்திருந்தால் தோல்வி வந்திருக்காது. நாம் எங்கேயோ ஒரு இடத்துல பலவீனமாக இருந்து விட்டோம், எங்கேயோ ஒரு இடத்துல நாம் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருந்து விட்டோம் அப்படின்னு நம்ம அலசி ஆராய்ந்து பார்த்தா, தோல்வி அடைவதற்கு காரணம் அது என்னிடம்தான் இருக்குமே தவிர நான் மற்றவர்களும் சொல்லுவது அது எந்த விதம் சாத்தியம் இல்லை, அது ஒரு நல்ல காரியம் இல்லை. அப்போ அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் தோல்விகள் ஏற்படுவது அதுக்கு காரணங்களை நீங்கள் கண்டுபிடிங்க. நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா அடுத்த முறை முழுமையான வெற்றியை நீங்கள் அடைவீர்கள். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் ஜெயித்திருக்கிறாங்க, ஜெயித்தவங்கிட்ட போய் கேட்டு பாருங்கள், அதுக்கு முன்னாடி அவங்க நிறைய தோல்வி அடைந்திருப்பாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்குறோமே லைட்டெல்லாம் பார்க்குறேன், அழகான லைட்டு, இன்றைக்கி வண்ண வண்ணமாக லைட்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா. இந்த லைட்டை கண்டுபிடிச்ச அந்த மனிதர் குறித்து படிக்கும்போது, அவர் எத்தனையோ முறை இந்த லைட்டை கண்டுபிடிப்பதற்கு எத்தனையோ முறை அவர் தோல்வி அடைந்தாராம். ஆனாலும் அந்த தோல்வியை அவர் விடவே இல்லை.
அவர் தொடர்ந்து முயற்சித்து கொண்டே இருந்தார். பின்பு கடைசியாக லைட்டை கண்டுபிடித்தார். அந்த லைட்டை கண்டுபிடித்தனால அந்த பேட்டர்ன் வச்சு இன்னைக்கு பார்த்தா இன்னைக்கு நாடு ஊரு வீடு எல்லாம் இன்னைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. அன்றைக்கு அந்த லைட்டை கண்டுபிடித்த மனிதர் அவருக்கு ஏற்பட்ட அந்த தோல்வியை அவர் நிறுத்தியிருந்தால் இன்னைக்கு இந்த லைட்டெல்லாம் நம்ம கிடச்சிருக்கோமா? அருமையான தேவ பிள்ளைங்களே, ஆனால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிற தோல்விகளை குறித்து நீங்கள் துவல வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். ஐயா, நான் எத்தனையோ முறை முயற்சித்துட்டேன், எத்தனையோ முறை நான் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், என்னால் வெற்றி பெறவே முடியல, வாழ்க்கையில் தோல்வி மேலே தோல்வி அப்படின்னு நினைக்கிறீங்களா? சோர்ந்து போகாதீங்க. நிச்சயம் மாபெரும் வெற்றி உங்கள் வாழ்க்கையில் உண்டு, முழுமையான வெற்றி உண்டு. ஆனால் தோல்வி அடைவதற்கான காரணங்கள் என்ன என்பதை கண்டுபிடிங்கள். நான் எந்த விஷயத்தில் நான் பலவீனமாக இருக்கிறேன், எதனாலே நான் தோல்வி அடைந்திருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்ப்பீர்கள் சொன்னால் நிச்சயமாகவே அதுக்கான காரணங்கள் உங்களிடம் இருக்கும். அதை கண்டுபிடித்த பிறகு அதை நீங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும். அல்லது தோல்வி அடைவதற்கு ஒருவேளை உங்கள்கிட்ட ஏதாவது தேவையில்லாத காரியங்கள் இருக்குமானால் அதை அகற்றி விட வேண்டும். அப்படி அகற்றும் போது தான் நீங்கள் முழுமையான வெற்றியை அடைய முடியலாம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, வேதத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கும் போது ஒரு சில தேவ மனிதர்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இந்த பரிசுத்த வேதாகமத்தில் பார்க்கும் போது யோசுவாவின் புஸ்தகத்தை குறித்து பார்க்கும்போது இங்கே யோசுவா என்கிற மனிதனை குறித்து நாம் பார்க்கிறோம். பாருங்க, யோசுவாவோட வாழ்க்கையில் அவர் இஸ்ரவேல் ஜனங்களை மோசைக்கு பின்பு நடத்தி வந்து எரிகோ கோட்டையில் மாபெரும் வெற்றி அடைந்து பின்பு ஆய் பட்டணம் என்கிற பட்டணத்துக்கு வராங்க. யோசுவாவின் புஸ்தகம் 7 இந்த சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். இப்படி இவங்க வந்தபோது இப்போ இந்த ஆய் பட்டணத்தில் ஒரு யுத்தம் ஒன்று நடக்குது. அந்த யுத்தத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க மிகப்பெரிய தோல்வியை அடைகிறாங்க. பாருங்க, தோல்வி அடைந்த உடனே இப்போ யோசுவா என்ன பண்ண சொல்லி பார்த்தீங்கன்னா, யோசுவா 7:6 நம்ம வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்குது, அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அவனும் இஸ்ரவேல் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டு கொண்டு கிடந்தார்கள். யோசுவா, ஆ கர்த்தராகிய ஆண்டவரே, எங்களை அழிக்கும்படிக்கு எமோரியர் கைகளில் ஒப்பு கொடுப்பதற்காக தேவர் இந்த ஜனத்தை யோர்தானை கடக்க பண்ணினீர், நாங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் மன திருப்தியாக இருந்து விட்டோமானால் நலமாயிருக்கும். ஆ ஆண்டவரே, இஸ்ரவேல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள், இப்போது நான் என்ன சொல்லுவேன் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிற காரியத்தை பார்க்கிறோம். அதுக்கப்புறம் 9 சொல்லுகிறார், கானானியரும் தேசத்து குடிகள் யாவரும் இதை கேட்டு எங்களை வளைந்து கொண்டு எங்கள் பேரை பூமியில் இராதபடிக்கு வேறற்று போக பண்ணுவார்களே, அப்போது உமது மகத்தான நாமத்துக்கு என்ன செய்வீர் என்றான். பாருங்க, இப்போ அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 2வது தலைவனாக யோசுவா வருகிறார். ஒரு மாபெரும் வெற்றி அடைந்த யோசுவாவும் யோசுவா கூட்டத்தாரும் இந்த ஆயு பட்டணத்துக்கு வருகிறார்கள். இங்கே மிகப்பெரிய ஒரு தோல்வி அவங்களுக்கு ஏற்பட்டு விடுகிறது. இந்த தோல்வி ஏற்பட்ட உடனே யோசுவா பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்படுது, யோசுவா தேவ சமூகத்தில் அவன் விழுந்து கிடந்தான் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்குது. கர்த்த நாமத்துக்கு சோத, யோசுவா காலை முதல் மாலை வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேவ சமூகத்தில் அவன் விழுந்து கிடந்தானாம். கர்த்த நாமத்துக்கு சோத்திரம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்துடைய பிள்ளைகளே, கர்த்தரை நம்பியிருக்கிறவர்களே, உங்கள் வாழ்க்கையில் உங்கள் தோல்விகள் ஏற்படும் போது நீங்கள் முதலாக தேவ சமூகத்துக்கு போங்க, தேவ சமூகத்தில் விழுந்து கிடங்க, கர்த்தரிடத்துக்கு பதில் வர வரைக்கும் நீங்கள் விழுந்து கிடங்க. இன்றைக்கி ஒரு சிலர் தன்னோட வாழ்க்கையில் ஏற்படுகிற தோல்விக்கு எங்கேயாவது தீர்க்கதரிசி இருப்பார்கள் என்று நாடி ஓடுகிறார்கள், எனக்காக யாராவது ஜபிப்பலன்னு சொல்லி நாடி ஓடுகிறார்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, தோல்வி அடைந்தது நீங்கள் தான், இதற்கான வழியை நீங்கள் தான் தேட வேண்டும். உங்களுக்கு பதில் கொடுக்கிறவர் ஆண்டவர். நீங்கள் தீர்க்க தரிசியோ மற்ற யாரையோ ஆலோசகரையோ தேடி போவதில்லை. நீங்கள் தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்து தேவனே எனக்கு வழி செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜபித்து பாருங்களேன். யோசுவா தங்களுக்கு ஏற்பட்ட இந்த தோல்வியில் அவர் துவண்டு விடாமல் தேவ சமூகத்தில் போய் அவர் விழுந்து கிடக்கிறாருங்க, தேவ சமூகத்தை சொல்லி அவர் ஜபிக்கிறாருங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் தோல்வி அடைந்திருக்கிறீங்களா?
வழி தெரியலையா, என்ன பண்ணுறேன்னு தெரியலையா, சத்துருக்கள் உங்களை வளைந்து கொள்ள பார்க்குறாங்களா, தேவ சமூகத்துக்கு போங்க, தேவ சமூகத்தில் விழுந்து கிடங்க, தேவன் நோக்கி மன்றாடுங்க, தேவன் நோக்கி கெஞ்சுங்க, தேவன் கிட்ட உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட தோல்வியை சொல்லி நீங்கள் ஜபிங்க. அப்படி சொல்லி நீங்கள் ஜபிக்கும் போது நிச்சயமாக ஆண்டு உங்களோடு கூட பேசுவாருங்க. கர்த்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் அன்பு தேவப்பிள்ளை, இப்படி யோசுவா பாருங்க, கர்த்தரை நோக்கி அவர் ஜபித்த உடனே நடந்த காரியம் என்ன தெரியுங்களா பாருங்க. அருமையான தேவப்பிள்ளைகளே, அவங்க எதிலே தோல்வி அடைந்தார்கள் என்பதை குறித்து இப்போது நம்ம பார்க்க போகிறோம். அந்த யோசுவா கர்த்தரை நோக்கி ஜோம் பண்ணுறாருங்க. அவர் எதுக்காக ஜோம் பண்ணுறாரு, தோல்வி அடைஞ்சிட்டாரு, அதனால கர்த்தரை நோக்கி அவர் ஜபிக்கிறார். சரி, எதில் இவங்க தோல்வி அடைந்தாருங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போமானால், யோசுவா 7 2 வசனத்திலேருந்து 5 வசனம் வரைக்கும் வாசிக்கிற கவனிங்க. யோசுவா எரிகோவிலிருந்து பெத்தேலுக்கு கிழக்கே உள்ள பெத்தேவேன் சமீபத்தில் இருக்கிற ஆயு பட்டணத்துக்கு போகும்படி ஆட்களை அனுப்பி, நீங்கள் போய் அந்த நாட்டை வேவு பாருங்கள் என்றான். அந்த மனுஷர் போய் ஆயு வேவு பார்த்து யோசுவாவிடத்தில் திரும்பி வந்து அவனை நோக்கி, ஜனங்கள் எல்லாரும் போக வேண்டியதில்லை, ஏறக்குறைய 2,000-3,000 பேர் ஆயு பட்டணத்தை முறியடிக்கலாம், எல்லா ஜனங்களும் அங்கே போகும்படி வருத்தப்படுத்த வேண்டியதில்லை, அவர்கள் கொஞ்ச பேர் தான் என்றார்கள். அப்படியே ஜனங்களில் ஏறக்குறைய 3,000 பேர் அவ்விடத்துக்கு போனார்கள். ஆனாலும் அவர்கள் ஆயின் மனுஷருக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். ஆயின் மனுஷர் அவர்கள் ஏறக்குறைய 36 பேரை வெட்டி போட்டார்கள். பட்டண வாசலின் வெளித்துவைக்கி சேபிரி மட்டும் அவர்களை துரத்தி மலை இறக்கத்திலே அவர்களை வெட்டினார்கள். ஜனங்கள் இருதயம் கரைந்து தண்ணீராய் போயிற்று. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த யோசுவா சொல்றாரு, எப்படி எரிகோ கோட்டையே போய் எரிகோ பட்டணத்தை வேவு பார்த்தார்களோ அதே போல நீங்க போய் ஆயு பட்டணத்தை வேவு பாருங்க, அங்க இருக்க ஜனங்கள் எப்படின்னு சொல்லி பாருங்கன்னு சொல்லும் போது, சிலர் போறாங்க, போய் பார்த்து சொல்றாங்க, நம்ம எல்லாரும் அங்கே போக வேண்டியதில்லை, அங்க இருக்க ஜனங்க கொஞ்ச ஜனங்க தான், அவங்களுக்காக நம்ம எல்லாம் போடுறது, 2,000-3,000 பேர் நம்ம போனால் போதும்னு சொல்லி அவங்க போகிறாங்க, போய் யுத்தம் பண்ணுறாங்க. ஆனால் பார்த்தா அங்கே மிகப்பெரிய ஒரு தோல்வியை அவங்க அடைவதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இப்போ இவங்க தோல்வி அடைந்தது மாத்திரமல்ல, இவங்க போன கூட்டத்தில் 36 பேர் மரித்து போயிட்டாங்க. கர்த்தர் நாமத்துக்கு சோதரம். மிகப்பெரிய ஒரு தோல்வியை இவங்க அடைந்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி எரிகோ பட்டணத்தில் மாபெரும் வெற்றியை அடைந்த இவர்கள் இப்போ சிறிய பட்டணத்தை இவங்களால் ஜெயிக்க முடியல. இந்த சிறிய பட்டத்துக்கு முன்பாக நிற்க முடியவில்லை, இந்த கொஞ்ச ஜனங்களுக்கு முன்பாக நிற்க முடியவில்லை. இதில் பெரிய பியூட்டி என்னன்னா, எரிகோ பட்டணம் ஒரு பெரிய பட்டணம், அநேக நல்ல பலவான்களாக இருந்த ஒரு பட்டணம், அப்படியேப்பட்ட பட்டணத்தையே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒன்றும் இல்லாமல் ஆகிட்டாங்க, ஜோம் பண்ணி பாடி தொதித்து. ஆனால் ஆயு பட்டணம் அப்படியே இல்லைங்க, ஒரு சிறிய பட்டணம், கொஞ்சம் குடிகள் தான், ஆனால் அந்த பட்டணத்தை இவங்களால் ஜெயிக்க முடியல, தோல்வி ஏற்பட்டு விட்டது. அதனால தான் யோசுவா இப்போது தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறாரு, ஆண்டவரே என்று சொல்லி அவர் தன் வஸ்திரத்தெல்லாம் கிழித்து கொண்டு அவர் ஜபிப்பதை பார்க்கிறோம். சரி, இப்போ இந்த ஆயு பட்டணத்தை இந்த இஸ்ரவேல் ஜனங்க ஏன் இவங்களால மேற்கொள்ள முடியவில்லை, ஏன் ஜெயிக்க முடியவில்லை, காரணம் என்ன? யோசுவாவும் இப்போ தோல்வி அடைந்த முகத்தோடு தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறாரே, காரணம் என்ன? அப்படிங்க தோல்வி அடைக்க காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யோசுவாவின் புஸ்தகம் 7:1 வாசிக்கிற கவனிங்க. இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீரானதிலே துரோகம் பண்ணினார்கள். எப்படினியில் யூதா கோத்திரத்து சேராகூடிய குமாரனாகிய சப்தியின் மகன் கர்மிக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீரானதிலே சிலதை எடுத்துக்கொண்டான். ஆகையால் இஸ்ரவேல் புத்திர மேல் கர்த்துடைய கோபம் மூண்டது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இங்கே ஒரு மனிதனை குறித்து நம்ம பார்க்குறோம். ஆகான் என்கிற ஒரு மனிதனை குறித்து நம்ம பார்க்குறோம். இந்த ஆகான் என்கிற மனிதன் பாருங்க, எரிகோவில் போய் யுத்தம் செய்யும் போது ஆண்டவர் சொன்னார், அங்கே இருக்கிற எந்த பொருளை எடுக்காதீங்க, அது சாபத்தீடான பொருள், அது எதுவுமே உங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லியிருந்தாருங்க. ஆனால் பாருங்க, அவன் என்ன பண்ணிட்டான்னா, ஆண்டவர் கீழ்ப்படியாமல் அவளை கொஞ்சம் பொருட்களை அவன் எடுத்துட்டான். எடுத்து என்ன பண்ணிட்டான்னா, அதை ஒழித்து வச்சுட்டாங்க. இப்போ ஆண்டவர் வார்த்தை கீழ்ப்படியாமல் செய்ததுனாலே இப்போ சபையர் எல்லாரும் தீட்டுப்பட்டாங்க, கரைப்பட்டாங்க. அது மாத்திர சாபத்தீடான கரைப்பட்டதுனால இப்போ அவங்களோடு கூட கர்த்தர் வரவில்லை.
கர்த்தர் நாமத்துக்கு சோத்திரம். ஆண்டவர் சொல்லியும் அவங்க கேட்கலங்க. பாருங்கள் அந்த சம்பத்தை வாசிக்க போகிறோம். யோசுவாவின் புஸ்தகம் 6:18 சொல்லப்பட்டிருக்குது, சாபத்தீடானதில் ஏதாகலும் எடுத்து கொள்ளுகிறதுனாலே நீங்கள் சாபத்தீடாகாதபடிக்கு இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீடாக்கி அதை கலங்க பண்ணாதபடிக்கு நீங்கள் சாபத்தீடானதுக்கு மாத்திரம் எச்சரிக்கையா இருங்க. பார்த்தீங்களா, எரிகோவில் இருந்த பொருட்கள் சாபத்தீடான பொருள், அது மேலே இச்சித்து அதை எடுத்து கொள்ளாதீங்க என்று சொல்லி யோசுவா 6:18 ஆண்டவர் யோசுவா கிட்ட சொன்னார். யோசுவா சொல்லிவிட்டார், இதில் யாருமே கையை வைக்கலைங்க. ஆனால் ஒரே ஒருத்தர் மாத்திரம் அங்கே சொல்லப்பட்ட, அவன் பேர் ஆகான் என்ற ஒரு மனிதனை குறித்து அவன் சொல்லப்பட்டது, அவன் என்ன பண்ணான் ஏது செய்தான் என்று சொல்லி நம்ம பார்ப்போமானால் பாருங்க, அவங்க தோல்வி அடைவதற்கான காரியத்தை ஆண்டவர் இப்போது வெளிப்படுத்துறாருங்க. இப்போ இவங்க ஏன் தோல்வி அடைந்தாங்க என்பது உங்களுக்கு புரியுதுங்களா? யோசுவா ஏன் அவர் தேவசம் விழுந்து கிடந்தார்? தோல்வி அடைந்ததுனாலே அவர் தேவசம்ல விழுந்து கிடந்தார். எந்த விஷயம் தோல்வி அடைந்தான் சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ஆயி பட்டணத்தில் இருக்கிற சிறு குடிகளோடு அங்கே அவங்களோட யுத்தம் பண்ண முடியாமல் தோற்று போனாங்க. அங்கே தோற்க காரணம் என்ன? கத்தர் இவங்க கூட வரவில்லை. கத்தர் இவங்க கூட வராமல் காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யோசுவா 7:1 சொல்லப்பட்டது, ஆகான் என்கிற அந்த மனுஷன் அவன் சாபத்தீடானதிலே சிலதை அவன் எடுத்து இச்சித்து வைத்து கொண்டான். அந்த சாபம் அந்த பாளையத்துக்குள்ளே இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே வந்தது. கவனிங்க, ஒரே ஒரு மனுஷன் பாவம் செய்தான், முழு இஸ்ரவேல் ஜனங்களும் பாதிக்கப்பட்டுச்சுங்க. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ அப்படி பாதிக்கப்பட்டவனையும் பாருங்க, இவங்க மிகப்பெரிய வேதனை அடைஞ்சிட்டாங்க. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ உடனே பாருங்க, இவங்க தோல்வி அடைந்ததுக்கான காரணத்துக்காக தேவசம்ல விழுந்து கிடக்கிறார் யோசுவா. இப்போது ஆண்டவர் பேசுகிறார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, வார்த்தை கவனிங்க. எப்போதுமே நம்ம வாழ்க்கையில் ஒரு காரியத்தை ஜெயிக்க முடியல, நம்ம தோற்று போயிட்டோம், தோல்வி அடைந்துட்டோம் சொன்னால் உடனே தேவ சமூகத்துக்கு போங்க, தேவ சமூகத்தில் விழுந்து கிடங்க. எவ்வளோ மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல, தேவ சமூகம் என்பது நீங்கள் எங்கேருந்து கத்தர் கூப்பிட்றீங்க அதாங்க தேவ சமூகம். உங்கள் வீட்டை கதவை மூடிட்டு நீங்கள் அரை வீட்டில் தேவனை கூப்பிட்டு அங்கே தேவ சமூகம் இறங்கி வரங்க. அல்லது ஆலயம் இருக்குமோனா ஆலயத்தில் போய் நீங்கள் விழுந்து கிடந்து ஜாம் பண்ணல, ஒரு தவறே இல்லைங்க. கத்த நாமத்துக்கு சோதர், தேவ சமூகத்தை விழுந்து கிடக்கும் போது தான் நம்ம தோல்வி அடைந்ததுக்கான வழியும் கிடைக்கும், முழுமையான வெற்றி அடைவதற்கான வழியும் கிடைக்கும். இதை அறிந்த யோசுவா தேவ சமூகத்தை விழுந்து கிடந்தாரு. இவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சேன்னு சொல்லி பார்க்கும்போது, விழுந்து கிடக்கும் போது தான் இப்போது தேவன் பேசுகிறார். எப்போதுமே நமக்கு வழி தெரியலையே என்று சொல்லி ஆண்டவர் கூப்பிடும் போது நிச்சயமா ஆண்டவர் பேசுவாருங்க, அதற்கான வழி ஆண்டவர் செய்வாருங்க. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க அருமையா தேவ பிள்ளைங்களே, இப்ப தேவ சமூகத்துல விழுந்து கிடந்து யோசுவா ஜபித்ததுனாலே தோல்விக்கான காரணத்தை கத்தர் வெளிப்படுத்தி விட்டார். தோல்விக்கான காரணத்தை வெளிப்படுத்தின தேவன் எப்படி வெளிப்படுத்தினார் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, அதே யோசுவா 7 பாருங்க, 10:15-15 வரைக்கும் வாசிப்போமானால் ஆண்டவர் சொல்றாரு, அப்பொழுது கத்தர் யோசுவா நோக்கி, எழுந்துரு, நீ இப்படி முகம் குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? இஸ்ரவேலை பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கை மீறினார்கள். சாபத்தீடானதில் எடுத்து கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம் படிகளுக்குள்ளே வைத்தது உண்டோ? அதனால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருகளுக்கு முன்பாக நிற்கக்கூடாமல் தங்கள் சத்துருகளுக்கு முதுகுவை காட்டினார்கள். அவர்கள் சாபத்தீடானார்கள். தங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து நீக்கரகம் பண்ணாவிட்டால் இனி உங்களோடு இரேன். எழுந்திரு, நீ ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி சொல்ல வேண்டியது என்னவென்றால், நாளை தினத்துக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். இஸ்ரவேலரே, சாபத்தீடானது உங்கள் நடுவே இருக்கிறது, நீங்கள் சாபத்தீடானது உங்கள் நடுவிலிருந்து விலக்காது இருக்க மட்டும் நீங்கள் உங்கள் சத்துருக்கு முன்பாக நிற்கக்கூடாது என்று இஸ்ரவேல் தேவனை கத்தர் சொல்லுகிறார். காலையிலே நீங்கள் கோத்திரம் கோத்திரமாக வர வேண்டும். அப்போது கத்தர் குறிக்கிற கோத்திரம் வம்ச வம்சமாக வர வேண்டும். கத்தர் குறிக்கிற வம்சம் குடும்பம் குடும்பமாக வர வேண்டும். கத்தர் குறிக்கிற குடும்பம் பேர் பேராக வர வேண்டும் என்று சொல். அப்பொழுது சாபத்தீடானதை எடுத்தவன் கண்டுபிடிக்கப்படுவான். கத்தர் உடன்படிக்கை மீறி இஸ்ரவேலை மதிக்கேடான காரியத்தை செய்தபடினால் அவனும் அவனுக்குள்ள யாவும் அக்கினியில் சுட்டரிக்கப்பட கடவது என்றார். பாருங்க, இப்போ அதற்கான வழி ஆண்டு சொல்லிட்டார். தோல்வியடைந்த யோசுவா தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கும் போது, வழி தெரியாமல் ஜபித்து கொண்டிருக்கும் போது தேவன் அதற்கான தோல்வி அடைந்ததற்கான காரணத்தையும் சொல்லிவிட்டார். அவர் வருவதற்கான காரணத்தையும் சொல்லிவிட்டார்.
எப்படி வெற்றி பெற போறீங்க என்பதற்கான காரணத்தையும் சொல்லிவிட்டார். இப்போ சொன்ன உடனே யோசுவா உடனே எழுந்து பாருங்க, உடனே அவர் செய்யக்கூடிய காரியம் பாருங்களேன், தோல்விக்கான அருவறுப்பை கண்டு விலக வேண்டும் விலக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன உடனே இப்போ யோசுவா பாருங்க 7:16 26 வரைக்கும் அதில் வாசிப்போமானால் கத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உடனே பாருங்க எல்லா குடும்பத்தை வர வைக்கிறான், கோத்திரம் கோத்திரமாய் குடும்பம் குடும்பமாய் எல்லாரும் வரவேத்து கடைசி யார் என்று பார்த்தால் அங்கே ஆகான் என்கிற மனிதன் இருக்கிறான். பாருங்க அந்த மனுஷனை உடனே அவன் மேலே கல் எறிந்து அவனை கொன்று போட்டு இஸ்ரவேலில் இராதபடிக்கு அவனை அகற்றி விட்டார்கள். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் அன்பு தேவ பிள்ளைகளே, அப்படி செய்த போதுதான் அவங்களுக்கு அந்த விடுதலையே கிடைத்தது. பாருங்களேன், கர்த்தர் நாமத்துக்கு சோத்திரம். யோசுவாவின் புஸ்தகம் 7:25 மாத்திரம் வாசிக்கிறேன், கவனிங்க. அங்கே யோசுவா, நீ எங்களை கலங்கம் பண்ணினது என்ன? இன்று கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார் என்றான். அப்போது இஸ்ரவேல் எல்லாரும் அவன் மேல் கல்லெறிந்து அவைகளை அக்கினை சுட்டெரித்து கற்கள்னால் மூடி அவன் மேல் இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கற்கோவிலை குவித்தார்கள். இப்படி கர்த்தர் தமது கோபத்தின் உக்கரத்தை விட்டு மாறினார். ஆகல் அவ்விடம் இந்நாள் வரைக்கும் ஆகோர் பள்ளத்தாக்கு எனப்படுகிறது. கர்த்தர் நாமத்துக்கு சோத்திரம். ஆண்டவர் சொன்ன உடனே அந்த காரியத்தை எல்லாம் அகற்றி அந்த அவன் எடுத்து போன அந்த பொருளெல்லாம் சுட்டெரித்து அவனையும் சுட்டெரித்து கற்கோவில்னாலே அவனை உண்டமில்லாமல் ஆக்கி அவன் மேல் கற்கோவிலை வைத்து அவங்க இஸ்ரவேலில் அந்த சாபத்தினான காரியத்தை நீக்கின உடனே என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவங்க அடுத்தபடி பார்க்கிறோம். யோசுவா 8:1 நம்ம வாசிக்கும் போது அவங்க பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க போய் எளிதில் அந்த ஆய் பட்டணத்தோடு யுத்தம் பண்ணுறாங்க, அங்கே ஜெயிக்கிறாங்க, அங்கே இருக்க பொருளெல்லாம் கொள்ளையிடுறாங்க. அதுக்கப்புறம் 9 யோசுவா 9:10 அடுத்து வாசிக்க பார்த்தீங்கன்னா யோசுவா போன எல்லா இடத்திலும் அவர் வெற்றி பெறாருங்க. பாருங்க, தங்களுக்குள்ள இருந்த அந்த அருவறுப்பை நீக்கின உடனே அடுத்தது உங்க வெற்றி மேல் வெற்றி அடைவதை நாம் பார்க்கிறோம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களோட வாழ்க்கையில நீங்கள் எதுல தோல்வி அடைந்திருக்கிறீர்கள்? நீங்க ஒருவேளை உங்க வேலை ஸ்தலத்துல நீங்க தோல்வி அடைந்திருக்கிறீங்களா? உங்க படிப்புல நீங்க தோல்வி அடைந்திருக்கீங்களா? உங்களோட தொழில நீங்க தோல்வி அடைந்திருக்கீங்களா? உங்களோட வியாபாரத்துல நீங்க தோல்வி அடைந்திருக்கீங்களா? உங்க குடும்பத்தின் மத்தியில நீங்க தோல்வி அடைந்திருக்கீங்களா? ஒரு காரியத்தை எடுத்து துவைக்கி அதை செய்ய முடியாமல் போனது என்று சொல்லி அதுல தோல்வி அடைந்திருக்கிறீங்களா? வீடு வாங்கிட்டோம், இடம் வாங்கிட்டோம், கட்டி பால் இருக்குது, வருஷங்கண்ணில் இருக்குது, முடிவில் என்று சொல்லி நீங்க நிற்கிறீங்களா? என் அன்பு தேவ பிள்ளைகளே, தேவ சமூகத்துக்கு போங்க, தேவ சமூகத்தை நித்தமா நாடுங்க, அவர் சமூகத்துல விழுந்து கடங்க, அவரை நோக்கி ஜபிங்க, ஏசப்பா எனக்கு ஏற்பட்டு இந்த தோல்விக்கான வழி எனக்கு செய்யுங்கப்பா என்று சொல்லி கேளுங்க. தோல்விக்கான காரணத்தை கர்த்தர் வெளிப்படுத்துவார். அவர் வெளிப்படுத்தும் போது தேவன் காட்டுற அந்த அருவறுப்பு ஏதாவது இருக்குமானால் அதை எடுத்து போடுங்க. நீங்க ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கணும். எரிகோ கோட்டை ஜனங்கள் பார்த்து வெற்றி பெற்றாங்க, அது காரணம் கர்த்தர் கூட இருந்தார். ஆனால் ஆயுப்பட்டனத்துக்கு கர்த்தர் வரவில்லை. காரணம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க சாபத்தீடானதிலே பாவம் செய்ததுனாலே தேவன் வரவில்லை. ஆண்டு சொல்றாரு, அதை அகற்றி போடு, அப்போ நான் கூட வருவேன் சொன்ன போது அதை அகற்றி போட்ட பிறகு ஆண்டவர் கூட வந்தார். அதுக்கப்புறம் யோசுவா சரித்திரம் வாசிக்கும் போது அவன் போன எல்லா இடத்திலும் வெற்றி பெறுவதை நாம் பார்க்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில எந்த விஷயத்துல எந்த காரியத்துல நீங்க தோல்வி அடைந்திருக்கிறீங்க? எந்த காரியத்தில் நீங்க தோல்வி அடைந்து நிற்கிறீங்க? தோல்வி அடைந்து இதனால அப்படின்னு நீங்க ஒன்றுமில்லாம ஆய நிற்கிறீங்களா? சோர்ந்து போகாதீங்க. உங்களுக்கு ஏற்பட்ட தோல்விக்கு வெற்றி கொடுக்க தான் ஆண்டவர் இந்த வார்த்தை மூலமா உன் வாழ்க்கையோட கூட பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீ தோல்வி அடைந்த முகத்தோடு நீ வெளியே போக கூடாது. தோல்வி அடைந்த முகத்தோடு நீ அங்கும் இங்கு சுட்டி திரியக்கூடாது. உன் தோல்வியை வெற்றியா ஜெயமாய் மாறணும் என்பதற்காக தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை உன்னை கவனிக்க செய்ய வைத்திருக்கிறார். இந்த வார்த்தை இன்றைக்கு உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நீ வெற்றி பெற வேண்டும், நீ ஜெயிக்க வேண்டும். எதெல்லாம் நீ தோற்று போனாயோ, எதெல்லாம் நீ தோல்வி அடைந்தாயோ, அதுல நீ ஜெயிக்கணும் என்பதற்காக தான் ஆண்டவர் யோசுவாவின் புத்தகத்தை உனக்கு சுட்டி காட்டுகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, தேவன் கூட இருக்கிறாரா முதலில் செக் பண்ணி கொள்ளுங்க. தேவன் உங்க கூட இல்லனா என்ன காரணம்? அப்ப என்னிடம் ஏதோ அருவறுப்பு இருக்குது, தேவையில்லாத காரியங்கள் இருக்குது, அதை அகற்றிடுங்க. அது உங்ககிட்ட இருந்தாலும் சரி, உங்க வீட்டுக்குள்ள இருந்தாலும் சரி, உங்க குடும்பத்துல இருந்தாலும் சரி, அதை அகற்றிடுங்க. சாபத்தீடான காரியங்கள் இருக்குமானால் அதை அகற்றிடுங்க. ஆண்டவர் எச்சரிக்கும் போது அதை அகற்றிடுங்க. யோசுவா கிட்ட சொல்லும் போது யோசுவா, ஆண்டவரே அந்த ஒரு ஆள் தானே ஆண்டவரே, விட்டுருங்க ஆண்டவரே, சின்ன போது தானே எத்தனை ஆண்டவரே, ஒருவேளை சொல்லியிருந்தா ஆண்டு வந்திருக்க மாட்டா, செவி கொடுத்துருக்க மாட்டா, அடுத்தது அவங்க முழு வெற்றி அடைந்திருக்கவே முடியாது. ஆண்ட சொன்ன உடனே யேசுவா கூப்பிட்டு உடனே அந்த காரியத்தை அகற்றின உடனே முழு வெற்றி அடைந்தாங்க.
நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடையினுன்னா தேவனுக்கு பிடிக்காத காரியம், அருவறுப்பான காரியம் தேவன் சொல்லியும் அதை கேட்காமல் நீங்கள் இருந்திருப்பேன்னு சொன்னால் அந்த அருவறுப்பு, அந்த அசுத்தங்கள் உங்களை விட்டு அகற்றி கொள்ளுங்க, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்க. அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியின் மேல் வெற்றி அடைவீங்க, முழுமையான வெற்றியை நீங்கள் அடைவீங்க. அருமையான தேவ பிள்ளைங்களே, கிறிஸ்தவர்கள்னு சொன்னால் ஜெயிக்கிறவர்கள்னு சொல்லி அர்த்தம். கிறிஸ்து சிலுவில வெற்றி சிறந்தாருங்க, கிறிஸ்தவர்களும் வெற்றி சிறக்கணுங்க. கிறிஸ்தவர்கள் தேவ பிள்ளைகள் வெற்றி சிறக்கணும் என்பதற்காக தான் ஆண்டவர் சிலுவில வெற்றி சிறந்தாருங்க. ஆண்டு உங்கள் வாழ்க்கையில ஜெயம் தருவாருங்க. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், தேவையில்லாத அருவறுப்பு, பார்க்க வேதனை உண்டாக்குற அருவறுப்பு இதெல்லாம் அகற்றி விடுங்க. தேவ சமூகத்தில் விழுந்து கிடங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் வெற்றி தருவார், முழுமையான வெற்றியை தருவார். அது மாத்திரமல்ல, அருமையான தேவ பிள்ளைங்களே, முழுமையான வெற்றியும் வெற்றி மேல் வெற்றியும் தொடர்ந்து பெற தேவன் உதவி செய்வார். ஏதோ ஒரு வாழ்க்கையில தோற்று போனதுக்காக, ஏதோ ஒரு காரணத்தை தோற்று போனதுக்காக, ஏதோ ஒரு விஷயத்துல தோல்வி அடைந்ததுக்காக இனி என் வாழ்க்கையே முடிந்ததுன்னு நினைக்கிறாயா? கர்த்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இல்லை, நீ பெற வேண்டிய முழுமையான வெற்றி ஒன்று இருக்குது. நீ வெற்றி மேல் வெற்றி பெற வேண்டிய வெற்றி முழுமையாக இருக்குதுங்க. கர்த்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீ வெற்றி பெறணும், அங்கதான் நீ கர்த்தர் பிள்ளை என்று அநேகர் தெரிந்து கொள்ளும்படி தேவன் செய்வார். முயற்சி செய்யுங்க, ஜோம் பண்ணுங்க, தேவ சமூகத்தில் விழுந்து கிடங்க, தேவனை நோக்கி கூப்பிடுங்க. தேவனே, யேசுப்பா எனக்கு வெற்றியை தாங்கன்னு சொல்லி கேளுங்க. இந்த யேசுவை போல விழுந்து கிடங்க. மாபெரும் வெற்றியை நிச்சயம் நிச்சயம் நீங்கள் பெறுவீங்க. அருமையான தேவ பிள்ளையில, இன்றைக்கி உங்கள் வாழ்க்கை ஒப்பு கொடுங்க. ஒருவேளை எனக்கு திருமணமாகி பல வருடங்கள் ஆகுது, எனக்கு குழந்தை இல்லை, நான் தோல்வி அடைந்திருக்கேன் நினைக்கிறீங்களா? தேவ சொன்ன விழுந்து கிடந்து, ஆண்டவரே நான் கர்ப்பம் தரிக்காமல் இருக்க காரணம் என்ன, எனக்கு சந்ததி வராமல் இருக்க காரணம் என்ன, எனக்கு வழி செய்யுங்கப்பா என்று சொல்லி தேவ சமூகத்தில் நீங்கள் கேளுங்க. கர்த்த நாமத்துக்கு மகிமண்டாவதாக. அருமையான தேவ பிள்ளை அப்படி கேட்கும் போது ஆண்டு அதுக்கான காரணம் வெளிப்படுத்துவார். அப்படி வெளிப்படுத்தும் போது இருக்கிற எல்லா அருவப்பிலும் அகற்றுங்க. நிச்சயமா ஆண்டவர் உங்களை கர்ப்பம் தரிக்க உதவி செய்வார், சந்ததியை தருவார். திருமணம் ஆகி உங்க வாழ்க்கை வாழாம இருக்கிறீங்களா, தோல்வி அடைந்திருக்கீங்களா? தேவசமில் விழுந்து கிடங்க, தேவன் நோக்கி ஜோம் பண்ணுங்க. தேவன் அதற்கான வழியை காட்டுவார். நீங்க தேவன் காட்டு அந்த அருவறுப்பெல்லாம் அகற்றுங்க. தேவன் உங்களுக்கு மாபெரும் வெற்றி தருவார். கர்த்த நாமத்துக்கு சோத்திரம். இன்னும் சொல்லி கொண்டு போனால் நிறைய காரியங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அருமையான தேவ பிள்ளைங்களே, அதனால் நீங்க தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜோம் பண்ணுங்க. நிச்சயமா ஆண்டவர் உங்களை மாபெரும் வெற்றி அடைய செய்வார். நாம் ஜெபிப்போமா? கண்களை மூடுவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எசப்பா இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட கத்தாவே, இந்த கால வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. எசப்பா இந்த கால வேளை ஆண்டவரே வார்த்தை கேட்டு கொண்டிருக்க, உங்களுடைய அருமையான எசப்பா மகளுக்காக, மகனுக்காக ஜெபிக்கிறேன் சுவாமி. கத்தாவே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு அழுது கொண்டு இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கப்பா, நான் தோல்வி மேல் தோல்வி அடைந்து நிற்கிறேன். எனக்கு ஏற்பட்ட இந்த தோல்வினாலே என்னால் எங்கும் வெளியே செல்ல முடியவில்லை, எந்த சொந்த பந்த வீட்டுக்கு என்னால் போக முடியவில்லை, இந்த வீட்டுக்குள்ளேயே நான் அடங்கியிருக்கிறேனே என்று சொல்லி அழுது புலம்பிக் கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு மனம் இறங்க சுவாமி. பல லட்சங்கள் செலவு செய்தோம், என்னால் இந்த வியாபாரம் செய்ய முடியவில்லை, இந்த தொழில் செய்ய முடியவில்லை என்று சொல்லி திகைத்து தோல்வி அடைந்து நின்று அழுது கொண்டிருக்கிற உங்களுடைய மகனை கண்ணோக்கி பாருங்கப்பா, உங்களுடைய மகளை கண்ணோக்கி பாருங்கப்பா. மனிதர்களை நம்பி நான் செய்த காரியத்தில் தோல்வி அடைந்து நிற்கிறேனே என்று சொல்லி திகைத்து நிற்கிற உங்களுடைய பிள்ளைக்கு மனம் இறங்கும் சுவாமி. கர்த்தாவே, இவர்கள் ஆண்டவரை எதெல்லாம் தோல்வி அடைந்திருக்கிறார்களோ அதில் இயேசப்பா இவர்களுக்கு முழுமையான வெற்றியை நீ தருவீராக சுவாமி. இவர்கள் வெற்றி மேல் வெற்றி அடையும்படியாக நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய பிள்ளைகளுக்கு மனம் இறங்க சுவாமி. இவளுக்கு தோல்வியை உண்டு பண்ணி அசிங்கத்தை ஏற்படுத்தியதற்கு பொல்லாத பிசாசே, பொல்லாத ஆவியே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இவர்களையும் குடும்பத்தையும் வீட்டை விட்டு ஓடி போவெளியே, இயேசு கிறிஸ்து நாமத்தை கடிந்து துரத்துகிறேன். ரீமால ஷகபால தூராபால தியாபால தூராதாரபா. பரிசுத்த ஆவியே நம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்கும் ஐயா. இவன் கண்ணீர் எல்லாம் கத்த தொடங்கப்பா, பயங்கள் எல்லாம் நீக்கி போடுங்கப்பா, திகில் எல்லாம் நீக்கி போடுங்கப்பா. வருகிற எல்லா மிரட்டிலிருந்து கத்த நம்முடைய பிள்ளைகளை விடுவீங்க சுவாமி. கத்தாவே இன்றைக்கு ஒரு வெற்றியை தாங்க சுவாமி, இந்த மாசத்துல ஒரு வெற்றியை தாங்க சுவாமி. இவங்க தோல்வியடைந்த ஒவ்வொன்றிலும் தேவன் வெற்றியை தருவீராக. எசப்பா நீர் வெற்றியை கொடுக்கிற தேவன். இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில முழுமையான வெற்றியும் வெற்றி மேல் வெற்றியும் தந்து இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க எசப்பா. இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம், பாதுகாத்துக் கொள்ளுங்க. உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, வார்த்தையை கேட்டீங்க, திரையில பார்க்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்காக ஜெபிக்கும்படி எங்கள் ஜப குழுவினர் ஆயத்தமாக இருக்கிறாங்க, உங்களுக்காக ஜெபிப்பாங்க. நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். காட் பிளஸ் யூ.
கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கும் இந்த திட்டத்தில் இணைந்து ஆசீர்வாதங்களை பெற்றவர்கள் இன்னும் அநேகர். நீங்களும் கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கும் இந்த திட்டத்தில் இணைய விரும்பினால் திரையில் காணும் அலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு விண்ணப்ப படிவத்தை பெற்றுக்கொண்டு அத்துடன் உங்கள் ஜெப விண்ணப்பத்தையும் எழுதி அனுப்புங்கள். உங்களுக்காக தினந்தோறும் ஜெபிக்கக்கூடிய ஜெப குழுவினர் இருக்கிறார்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: புதிய பெனியல் கிறிஸ்து சபை ஊழியங்கள், நம்பர் 107, நேருஜி ஜோதி நகர், 2வது தெரு, ஐனாவரம், சென்னை 23. தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 8056107262 மற்றும் 9551030155. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.